செம்பருத்தி powered by Nippon Paint Asia's real number one paint co-presented by LDR தூய தேங்காய் எண்ணெய். வா நடந்து அண்ணன் நட நல்ல தொட அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் நல்ல தொட பின்னாடி பார்த்து தொட நல்ல தொட எதுக்கு நீ ஏன் மூஞ்ச பாக்குற ஏன் மூஞ்சிலே அழுக்கு இருக்கு அங்க பார்த்து தொட அங்க பாரு அந்த மூலையில போதும் 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 இங்கேயே நின்று டயத்தை போக்காம உள்ள போய் வேலையை பாரு போடி இன்னியோடு தொலைஞ்சடி. அருண் சொல்லுங்கம்மா. இனிமேலாவது பொறுப்பா பக்குவமா நடந்துக்கணும். உன் அண்ணனை பார்த்து கத்துக்க சரியா? ஷர்மா ஓகேம்மா நான் கிளம்புறேன். ம் சரி. ஆதி அதுல இருந்த நெக்லஸ் காணோம். ஐயோ இங்க தானே இருந்தது அந்த நகை, அதுக்குள்ள எப்படி காணாம போச்சு? அதானே உங்களை மேடம் ஹாலுக்கு வர சரிமா. அம்மா உங்களை கூப்பிட்டாங்க. சரிங்கம்மா நீங்களும் வாங்க. சுந்தர அண்ணே இப்ப காணாம போயிருக்கு. இந்த வீட்ல உங்களையும் எங்களையும் தவிர வேற யாரும் இல்ல. யார் எடுத்ததுன்னு எனக்கு 5 நிமிஷத்துக்குள்ள தெரிஞ்சாகணும். இதுநாள் வரைக்கும் இந்த வீட்ல இந்த மாதிரி சம்பவம் நடந்ததில்ல. தெரிஞ்சு எடுத்தீங்களா இல்ல தெரியாம எடுத்தீங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன் இப்படி பண்றீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க அந்த நெக்லஸ் அக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச நெக்லஸ். யாராவது எடுத்திருந்தா ஒழுங்கா கொடுத்துருங்க. எனக்கு பிடிச்ச நெக்லஸ் மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு வரப்போற பெரிய மருமகளுக்காக பார்த்து பார்த்து வாங்கின சென்டிமெண்டல் நெக்லஸ். சொல்றாங்கல்ல ஏன் இப்படி ஜடம் மாதிரி நிக்கிறீங்க எல்லாரும். எடுத்திருந்தீங்கன்னா ஒழுங்கு மரியாதையா கொடுத்துருங்க. வருஷமா நாங்க எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் கூட இப்படி நடந்ததில்லை. அது மட்டும் இல்லம்மா, இங்க வேலை பார்க்கறவங்க யாரும் அப்படிப்பட்டவங்க இல்லம்மா. நீ வாய மூடு. நீ என்ன பெரிய இவனா? எல்லாருக்கும் வக்காலத்து வாங்குற. இப்பதான் இங்க நெக்லஸ் இருந்தது, 5 நிமிஷத்துக்குள்ள காணோம்னா இங்க இருக்கிற யாரோ தான் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். சுந்தரம் அது அம்மாவுக்கு பிடிச்ச ரொம்ப பிரியமான சென்டிமெண்ட் நெக்லஸ். அது காணாம போச்சுன்னா அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும் உங்களுக்கு தெரியாதா? ஆதித்யா இத்தனை வருஷத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகளை வீட்டுல வச்சிருக்கோம். தெரியாம கூட ஒரு நாள் கூட அது இடம் மாறி போனதில்ல. ஆனா இப்போ நகை காணாம போயிருக்குன்னா
மேடம் பார்வதி கிட்ட தான் மேடம் நகை இருக்கு. ஐயோ, பார்வதி என்னது? இது எப்படி வந்தது எனக்கு தெரியலப்பா. அர்ச்சி, வாய மூடு. சுந்தரம், இவ மேல ஆரம்பத்தில இருந்தே எனக்கு நல்ல ஒபினியன் கிடையாது. என் பையன் ஆதித்யா சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவளுக்கு நான் வேலையே கொடுத்தேன். இப்ப அவ பண்ணி இருக்கிற வேலைய பாத்தியா? அம்மா, என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாதுமா. இது எப்படி வந்ததுன்னு ஒண்ணுமே புரியலம்மா. சும்மா நடிக்காத, அதான் கையும் கழுவுமா பிடிபட்டிருக்கால. இதுக்கப்புறமும் அவ அப்படிப்பட்டவ இல்ல இப்படிப்பட்டவ இல்லன்னு சொன்னா நாங்க என்ன நம்பணுமா? அம்மா, இப்படி ஒரு கேவலமான காரியத்தை நான் செய்யலம்மா, என்ன நம்புங்க. பெரியயா, சின்னயா, என் அப்பா நான் எனக்கு உசுறு, அவர் மேல சத்தியமா, நான் இத திருடலையா, என்ன நம்புங்க. ஒரு நிமிஷம், சுந்தரம். அம்மா, இனிமே ஒரு நிமிஷம் கூட உன் பொண்ணை இந்த வீட்டுல இருக்க கூடாது. கரெக்ட்டுக்கா. அம்மா, என்ன நம்புங்கம்மா, நான் திருடல, திருட்டு பட்டத்தோட என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பாதீங்கம்மா. அவ அப்படி பண்ணிருக்க சான்ஸ் இல்லம்மா. அருண், நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. செக்யூரிட்டி, மேடம், இவளை வெளிய கூட்டிட்டு போங்க. ஆமா ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா ஆமா. அந்த நெக்லஸ் யார் எடுத்திருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நீங்களா கொஞ்சம் வெளியே இருங்களேன். ஆ, ஆதி, என்ன பண்ண போற? அம்மா, இது நம்ம சிசிடிவியோட ஃபுட்டேஜ். நெக்லஸ் திருந்தது யாருன்னு உங்களுக்கே தெரியும். தப்ப நீ பண்ணிட்டு நம்ம கிட்ட கை கட்டி வேலை பாக்குறவ மேல பழிய போட்டிருக்கியே, உன் புத்தி ஏன் இப்படி கீழ்த்தரமா போச்சு? பார், நீ இந்த வீட்டு மருமக, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. உன் பசங்களுக்காக நான் சும்மா விடுறேன். தப்பிச்சிட்டடி, இந்த முறை நீ தப்பிச்சிட்ட. ஆனா கூடிய சீக்கிரம் மாட்டுவ, அன்னைக்கு வச்சுக்கிறண்டி உனக்கு கச்சேரி. யார் கண்ணு பட்டதோ, அநியாயமா உன் மேல இப்படி ஒரு பழி வந்துருச்சேம்மா. அந்த நெக்லஸ் எப்படி என் பாக்கெட்டுக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் கடவுள் பார்த்து பாருமா. நீ கவலைப்படாத, தைரியமா இரு. உன்னை பத்தி எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அழாதம்மா, அழாத. நீங்க எல்லாரும் மனசளவுல ரொம்ப வேதனையில இருப்பீங்கன்னு தெரியும். பார்வதி, நீ எந்த தப்பும் பண்ணல. சுந்தரம், நடந்த சம்பவத்துக்காக உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ தம்பி, எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க இங்க எல்லாருக்கும் படி இழக்கிற கடவுள். பார்வதி, நீ அழாத. நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன்.
ஓடிடான். அம்மா தாயே, அகில அம்மா என்ன அவங்க எதிரில் வரக்கூடாது, அவங்க கிட்ட என் முகத்தை காட்டக்கூடாதுன்னு கண்டிஷன்ல தான் என்னை வேலைக்கு வர சொன்னாங்க. அது மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் அம்மாவை நான் பார்க்கலாம், அவங்களுக்கு பணிவிட செய்யலான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷத்துக்கும் அப்பப்ப சோதனை வந்துகிட்டே தான் இருக்கு. நேத்து கூட நான் நகையை திருடிட்டேன்னு என் மேல பழி வந்து அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் பெரியையா வந்து என்னை காப்பாத்தினாரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? வீட்டுல அவங்க மத்த வேலைக்காரங்க கிட்ட பேசுற மாதிரி அகில அம்மா என்கிட்டயும் பேசணும். எப்பவுமே என்ன கோவமா பாக்குறவங்க மனசு மாறி என்ன சாந்தமா பாக்கணும், என்கிட்ட பிரியமா இருக்கணும். அதுக்கு நீதான் மனசு வைக்கணும் அம்மா தாயே. வணக்கம் சாமி. நீங்க ஓம் சங்கராய நமஹ, சூலபாணியே நமஹ, ஓம் கட்வாங்கினே நமஹ, ஓம் சுத்தவல்லபாய நமஹ, ஓம் சுபிவிஷ்டாய நமஹ, ஓம் அம்பிகாநாதாய நமஹ, ஓம் ஸ்ரீகண்டாய நமஹ, ஓம் பக்தவத்சலாய நமஹ, ஓம் மகாய நமஹ. ஐயோ அக்கா, அம்மா வந்திருக்காங்க, இப்ப என்னக்கா பண்றது? அதாண்டா எனக்கும் ஒன்னும் புரியல, இப்ப என்ன பண்றது? கணேசா, இதை எடுத்துட்டு போய் இந்த மரத்துல கட்டலான்னு. ஆ சரிக்கா. அக்கா, என்னக்கா மரத்தை சுத்தி இவ்வளவு கயிறு கட்டிருக்காங்க? வேண்டுதல் கயிறு. மனசுல நினைக்கிறது சீக்கிரம் நிறைவேறணும்னு சாமியை கும்பிட்டு கட்டுறது. நானும் வேண்டிக்கிட்டுதான் இதை கட்டிருக்கேன்டா. அப்பனா நீயும் கட்ட போறியாக்கா? ஆமா அக்கா, இங்க கட்டு. அங்க இடம் இருக்கு. வேணா வேணா, அங்க நிறைய தொட்டில் கட்டிருக்காங்க. நான் வேண்டிக்கிட்டு கட்டுறது உள்ள இருக்கிற சாமிக்கு நல்லா தெரியணும்ல, அதனால இன்னும் கொஞ்சம் உயரமா கட்டலாம். அந்த ஸ்டூல் எடுத்துட்டு வா. இரு, எடுத்துட்டு வா. கோயில் இருக்கேன், திருப்பி கூப்பிடுறேன். அம்மா நீங்க போய் நவக்கிரகத்தை 9 சுத்து சுத்திட்டு வந்திருக்கோம், போயிட்டு வாங்க. சரிங்க, நானும் வரேம்மா, வாங்க. அக்கா இன்னும் கொஞ்சம் மேல கட்டுக்கா. ஏ பாத், ஆ
பார்த்து கட்டக்கூடாதா? அது இல்லையா, நம்ம மனசுல வேண்டிட்டத இப்படி பேப்பர்ல எழுதி அத மாலையா போட்டா நம்ம வேண்டது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதான் மாலைய உயரமா மாட்டலான்னு. அவ்வளவுதானே, சரி கூட நான் கட்டுறேன். வேண்டுதெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. அப்படி என்ன வேண்டிக்கிட்ட? நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு கேட்காதீங்க ஐயா, எவ்வளவு வேண்டிக்கிட்டேன்னு கேளுங்க. ஏனா நான் நிறைய வேண்டிக்கிட்டேன். அப்படியா? சரி, என்னெல்லாம் வேண்டிக்கிட்ட? ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, மொத்தம் 9 வேண்டுதல். 9 வேண்டுதலா? ஆமாங்க ஐயா. நாங்கெல்லாம் இல்லாதவங்க இல்லையா, அதனால எங்க வேண்டுதல் நிறைய தான் இருக்கும். ஐயா, நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு கேட்காமலே போறீங்களே. வேண்டிக்கிட்டத வெளிய சொன்னா பலிக்காதுல? அதெல்லாம் மனுஷங்க கிட்ட சொன்னாதான் பலிக்காது. நீங்க எங்க கடவுள், உங்ககிட்ட சொல்லலாம்ல. ஒண்ணு, இத்தனை வருஷமா எங்க அப்பா ரெஸ்டே இல்லாம என்னையும் என் தம்பியையும் கஷ்டப்படாம பாத்துக்கிறார் இல்லையா, அவர் என்ன காலம் போறா கஷ்டப்படாம பாத்துக்கணும். ரெண்டு, கணேசன் நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும். மூணு, அம்மா அப்பா ஆசைப்பட்டபடி நல்ல மனுஷன் எனக்கு புருஷனா வரணும். நாலு, எனக்கு வரப்போற புருஷன் என்ன மட்டும் நல்லபடியா பாத்துக்காம என் தம்பியையும் அப்பாவையும் நல்லபடியா பாத்துக்கணும். அஞ்சு, மருமகனா இல்லாம மகனா இருந்து எங்க அப்பாவை பாத்துக்கணும். ஆறு, என்ன சின்ன குழந்தை மாதிரி பாத்துக்கணும். ஏழு, நான் என்ன தப்பு பண்ணாலும் கோவப்பட்டு திட்டாம என்ன அன்பா கண்டுக்கணும். எட்டு, இப்ப சொன்ன எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான வேண்டுதல் இது, நான் எக்கார்ந்து கொண்டோ நம்ம வீட்டை விட்டு போக கூடாது. ஒன்பது, என் உயிரை காப்பாத்தின நீங்களும் எங்களுக்கு வாழ்க்கை தந்த உங்க குடும்பமும் காலாகாலத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கணும். அம்மாவும் ஐயாவும் 100 மேல ஆரோக்கியமா சந்தோஷமா வாழணும். Thank you, பார்வதி. உன் வேண்டிதெல்லாம் நிறைவேறணும்னு நானும் வேண்டிக்கிறேன். கணேசா அக்கா, செம்பருத்தி போடா. சாமிக்கு செம்பருத்தி போ வைக்கிறதா இப்பதான் வேண்டிக்கிட்டேன். வா, பறிச்சுட்டு வரலாம். ஓம் சாஸ்வதாய மகா, ஓம் கண்டவாசவே மகா, ஓம் அஜாய மகா, ஓம் பாச விமோசகாய மகா. அம்மா, நீ அகிலாண்டேச்சர் குடும்பத்துக்கு மருமகளாக போற இது பெரிய கொடுப்புன. நல்ல மனசோட செம்பருத்தி பூவை பறிச்சிட்டு வந்து சுவாமிக்கு சாத்து.
நீ நினைச்சது கண்டிப்பா நிறைவேறும். அந்த செம்பருத்தி பூவை சாமிக்கு சாத்தினா நிச்சயமா நான் மனசுல நினைச்சிருக்கிறது சீக்கிரம் நிறைவேறுமா? கண்டிப்பா நிறைவேறுமா. செம்பருத்தி பூ இங்க எங்க இருக்கு? அதோ பாருமா, அம்பாள் சன்னதி பக்கத்துல இருக்கு. சரிங்க சாமி, நான் போய் கொண்டு வரேன். சரிம்மா. பறிக்க வந்துட்டு ஏங்க நின்னுட்டு இருக்க? பறி. பறிச்சிடலாமா?